கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 8 மாதங்களும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே நம்மை பாதுகாத்து போஷித்து உடித்துவித்து நம்மை நடத்தி வந்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போமாக. இந்த 9 மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60 அதிகாரம் 20 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. ஏன் ஆண்டவர் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் அழுது புலம்பின போது இந்த உலகம் உங்களை கண்டு சந்தோஷப்பட்டது அல்லவா? நீங்கள் துக்கப்பட்டீர்கள் அல்லவா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக உங்களின் துக்க நாட்களுக்கு என் ஆண்டவர் இந்த மாதம் முடிவை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எந்தெந்த துக்கங்களுக்கு ஆண்டவர் முடிவை கட்டளையிடுகிறார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது, 1 சாமுவேல் 6 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவள் இவளை துக்கப்படுத்துவாள், இவள் விசனத்தோடு இருப்பாள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இது அன்னாளுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு காரியமாயிருக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடினாலே அவளை துக்கப்படுத்தும்படி இந்த உலகம் அவளை வேதனைப்படுத்தினது. அவள் அழுதாள், துக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே அவர் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் அவள் துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லியும், கர்த்தர் அவளுக்கு சாமுவேல் என்று ஆண் பிள்ளையை கட்டளையிட்டார் என்றும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பொதுவாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையோ, அதே போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடினாலே இந்த உலகம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். அது பெற்றுக்கொள்ளாதபடினாலே, அது உங்களுக்கு கிடைக்காதபடினாலே, அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடினாலே நீங்கள் துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் இந்த மாதத்திலே அந்த துக்கத்திற்கு என் ஆண்டவர் முடிவை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 2:13 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவன் துக்கம் மகா கொடியது என்று கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு ஒரு உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு என்றால் விலகுகிற ஒரு மனுஷனாயிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பொருள் சேதம் ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது. ஏன்? அவனுடைய சரீரத்தின் சுகத்தையுமே அவன் இழந்தவனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிந்த யோபுவினுடைய நண்பர்கள் அவனிடத்திலே சற்று ஆறுதலாய் பேசலாம், அவனை தேற்றலாம் என்று சொல்லி யோபுவினுடைய 3 நண்பர்கள் யோபுவை பார்க்கும்படியாய் வருகிறார்கள். தூரத்திலே யோபுவை பார்த்த உடனே அவனுடைய சரீரத்தின் உரு குலைந்து போய் இருப்பதை கண்டதான அவனுடைய நண்பர்கள் தன்னிடத்தில் இருந்ததான சால்வையை அவர்கள் கிழித்தவர்களாக, வானத்தை அன்னார்ந்து பார்த்து தலையிலே அவர்கள் புழுதியை தூக்கி போட்டுக்கொண்டவர்களாக யோபுவின் அருகிலே சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யோபுவினுடைய நண்பர்கள் இரவு பகல் 7 நாட்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதபடி அவனோடு கூட தரையிலே அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான நன்மைகளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, இது நிமித்தம் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட யோபுவின் துக்க நாட்களுக்கு முடிவை கட்டளையிட்ட என் ஆண்டவர், இந்த மாதத்திலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக
கர்த்தர் உங்களுடைய துக்கத்தின் நாட்களுக்கு அவர் முடிவை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக நாம் வேதத்திலே நான் வாசிக்கிற போது எஸ்தர் 4:3 நாம் வாசிக்கிற போது யூதர்களுக்கு அது மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் நாட்களாய் மாறினது என்று சொல்லி, இங்கே யூதர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு துக்கம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யூதர்கள் மீது போராமை கொண்டு அவர்களை அழிக்கும்படியாக, அவர்களை ஒழிக்கும்படியாக நாள் குறித்தது நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் அழுகையும் புலம்பலும் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அந்த நாட்களை மாறுதலாய் முடிய பண்ணி, எந்த நாட்கள் யூதர்களுக்கு துக்கமான நாட்களாய் நினைத்தார்களோ அந்த நாட்களே அவர்களுடைய மகிழ்ச்சி நாட்களாய் ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஆமான்கள் எழும்பி போராமை கொண்டு உங்களை அழிக்கும்படியாக, உங்களை ஒழிக்கும்படியாக, உங்களுடைய ஊழியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை முற்றிலும் அழித்து போடும்படியாக பல விதங்களிலே அவர்கள் சூழ்ச்சி செய்யலாம், பல விதங்களிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுடைய துக்க நாட்களை என் ஆண்டவர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருந்தபடினாலே இந்த மாதம் நீங்கள் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் முடிந்து போகும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்யும். சகல துதி கன மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.